உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள். உண்டோ சடகோபர்க்கு ஒப்பொருவர். உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு. தென்குருகைக்கு உண்டோ ஒரு பாரதனில் ஒக்குமூர். ஒரு பெரிய வைணவ ஆச்சாரியருடைய வரிகள் இது. நாலு விஷயங்களை ஒப்பிட்டு சொல்றார். வைகாசி விசாகமாகிற இந்த நாளுக்கு ஒப்புடையதான இதே மாதிரி சிறப்புடையதான இன்னொரு நாள் இருக்க முடியுமா? சடகோபர் என்று சொல்லப்படும் நம்மாழ்வார் அவருக்கு ஒப்புடையவராக இன்னொரு பக்தரை காட்ட முடியுமா? அவர் பாடின திருவாய்மொழிக்கு ஒப்பாக பக்தி ததும்பக்கூடிய பாடல்கள் திருமால் பேரில் வேற நூல் ஏதாவது இருக்கா? அவர் பிறந்தருளின ஆழ்வார் திருநகரிக்கு ஒப்பாக இன்னொரு திருத்தலம் இருக்கான்னு கேட்குறார். என்ன சிறப்பப்படி அவர் பாடின இந்த ஒன்பது திருப்பதிகளை பற்றியும் அவரை பற்றியும் அவருடைய பாடல்களை பற்றியும் தெரிந்து கொண்டு இறுதியில் முடிக்கும் பொழுது, ஆமாங்க, வைகாசி விசாகத்துக்கு ஒப்பா இன்னொரு நாள் இல்லை, நம்மாழ்வார் மாதிரி ஒரு அடியவர் இல்லை, அவர் பாடிய திருவாய்மொழி மாதிரி இன்னொரு பக்தி நூல் இல்லை, அவர் பிறந்த ஆழ்வார் திருநகரி போலே இன்னொரு தலம் இல்லைங்கிற முடிவுக்கு நீங்களும் வருவீங்க. நம்மாழ்வார் மாறன், காரிமாறன், ஷடகோபன், மகிழ்மாலை மார்பினன், ஞான தேசிகன், இப்படி இன்னும் அநேகமான திருநாமங்கள் நம்மாழ்வாருக்கு உண்டு. வைணவ சமயத்தின் தலைமை பீடமாக இருக்கக்கூடிய திருவரங்கம், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய திருவரங்கநாதனான பெருமாள், இவருக்கு நம்மாழ்வார் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்தாராம். நம்முடைய ஆழ்வார் அப்படின்னு பெருமாளே உகந்த சிறப்பு பன்னிரண்டு ஆழ்வார்களிலேயும் நம்மாழ்வாருக்கு தான் உண்டு. அவர் அவதரித்த ஆழ்வார் திருநகரி திருத்தலத்தில் தான் இருக்கோம். தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகவும் தொன்மையான ஒரு திருத்தலம், தாமிரபரணியினுடைய கரையிலேயே இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு வைணவ திருத்தலம் தான் ஆழ்வார் திருநகரி. இன்னைக்கு ஆழ்வாரால் இந்த பேர் வந்தாலும் அவருடைய பாடல்களில் திருக்குறுகூர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருத்தலம். ஒன்றும் தேவுமுலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான் முகன் தன்னொடு தேவருலகோடுயிர் படைத்தான். ஒன்றும் தேவுமுலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லான்று நான் முகன் தன்னொடு தேவருலகோடுயிர் படைத்தான். குன்றம் போல் மணிமாடம் நீடு திருக்குறுகூர், குன்றம் போல் மணிமாடம் நீடு திருக்குறுகூர், அதனுள் நின்ற ஆதிபிரான் நிற்க திருக்குறுகூர், அதனுள் நின்ற ஆதிபிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரே, திருக்குறுகூர் அதனுள் நின்ற ஆதிபிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரே. நம்மாழ்வாருடைய தந்தையார் இந்த பகுதியை ஆண்டு வந்த ஒரு குறுநில மன்னர். காரி என்ற பெயரோடு அவருடைய தந்தையாரும், உடையநங்கைங்கிற பெயரோடு அவருடைய தாயாரும் ரொம்ப நாட்களாக குழந்தை இல்லாமல் அவங்க பெருமாளை வேண்டி பெருமாளே வந்து பிறந்தார் என்று சொல்லும்படியான சிறப்போடு நம்மாழ்வாருடைய அவதாரம். பிறந்த பொழுது இந்த குழந்தை மற்ற குழந்தைகள் மாதிரி அழலை, பாலுக்காக ஏங்கலை, இயற்கை மரபிலிருந்து மாறி இருந்ததுனால மாறன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த பகுதியை ஆண்டு வந்த ஒரு மன்னருடைய குழந்தைன்னு பார்த்தா எவ்வளவு செல்வாக்கோடு இருக்கணும். ஆனால் இந்த குழந்தையை பிறந்த பொழுது இந்த கோயிலுக்கு கொண்டு வந்து பெருமாளை வழிபடுறாங்க அவருடைய தாயும் தந்தையும். ரொம்ப அதிசயமாக அந்த குழந்தை அப்போது தவழ்ந்து போய் கோயில் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்தின் பொந்தில் உட்கார்ந்து யோகத்தில் ஈடுபடுது. பிறந்த குழந்தை யோகம் செய்ய தொடங்குது. பெருமாளால் குற்றம் எதுவும் கலக்காத சுத்தமான ஞானம் பரிபூர்ணமாக அருளப்பட்டவர். அதனால தான் இவருடைய வாக்கு அத்தனையும் வேதம் தமிழ் செய்ததாக சொல்லப்படுது. வேதத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியாக தமிழால் பாடி
திருவாய்மொழி அப்படின்னு சொல்லப்படும் 1102 பாடல்களால் தொகுத்து கொடுக்கிறார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 1000 பாடல் இவருடையது. இது தவிரவும் இன்னும் 3 பிரபந்தங்கள் பாடியிருக்கார். 4 பிரபந்தத்தையும் 4 வேதத்தோடு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. இப்படி சொல்ல சொல்ல குறையாத சிறப்புகளுடைய ஆழ்வார்களுள் தலைமை பெற்ற நம்மாழ்வார் அவருடைய அவதார ஸ்தலத்தில் தான் இருக்கும். ஆழ்வார் சன்னதி முன்னாடி நிற்கிறோம். இந்த ஊரில் தனி சிறப்பாக ஆழ்வாருக்குன்னு ஒரு தஜஸ்தம்பம், பெருமாளுக்குன்னு ஒரு தஜஸ்தம்பம், 2 தஜஸ்தம்பங்கள். வைணவ சமயமாகட்டும் சைவமாகட்டும் இரண்டிலுமே இறைவன், அவனுடைய அடியார்கள், உபதேசம் செய்யக்கூடிய ஆச்சாரியர், இந்த 3 பேருமே இறைவனுடைய வடிவமாகவே பார்ப்போம். இறைவனாகவே அவனுடைய அடியார்களும் ஆச்சாரியரும் இருக்காங்க. இந்த திருத்தலம் வைணவ ஆச்சாரியர்களுக்குள்ளே எல்லாம் தலைமை வாய்ந்தவரான நம்மாழ்வாருடைய அவதார தலமாக இருக்கிறதுனால அவர் சன்னதி முன்பாக இரண்டாவதாக ஒரு துவஜஸ்தம்பம். ஒரு கோயில் எந்த காலத்தை சேர்ந்தது, யாரால் கட்டப்பட்டது, எந்த மன்னராலே கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லணுன்னா 2 விஷயங்கள் மூலமாக அதை புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த கட்டிடக்கலை அமைப்பு. இப்போ உதாரணத்துக்கு இந்த தூண் எடுத்துப்போம். ஒரு உருள் வடிவத்தில் இருக்கக்கூடிய தூண்கள் முழுவதுமாகவே கீழே ஒரு சின்ன பேஸு, அதுக்கு மேலே ஆங்கிலத்தில் ஷாஃப்ட்னு சொல்லுவோம், உருள் வடிவத்தில் இருக்கக்கூடியது. அதுக்கு மேலே இருக்கிற பகுதி இருக்கு பாருங்க, அந்த பகுதி தான் காலத்தை நமக்கு ஒரு அளவுக்கு துல்லியமாக சொல்லக்கூடியதான குறிப்பு. பக்கத்து மண்டபத்தில் இருக்கக்கூடிய அலங்காரமான தூண்களையும் பார்ப்போம். இந்த மண்டபம், அதுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இன்னொரு மண்டபம், ஆனால் அந்த மண்டபத்து தூணுக்கும் இந்த தூணுக்கும் வேலைப்பாடுகளில் வித்தியாசம் இருக்குது. அதனுடைய அமைப்பு, அது உருளையாக இருந்தது, இதெல்லாம் சதுரமாக இருந்து மேலே என் கோணமாக மாறி அப்புறம் மறுபடியும் சதுரமாகி போகுது. அந்த இணைக்கக்கூடிய பகுதி, ஆங்கிலத்தில் இதை கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம், வடமொழியில் போதிகைன்னு இதுக்கு பேர். ஒவ்வொரு தூண்லேயும் கிட்டத்தட்ட அந்த தூணுடைய உயரத்திற்கே ஒரு அடியவர் இல்லை ஏதாவது ஒரு தெய்வீக வடிவம், அவங்க கையிலேயே கருங்கல்லால் ஆன ஒரு விளக்கையும் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த மண்டபம் நீளத்துக்கும் இந்த பாவை விளக்குகள் விளக்கேந்து நிற்கக்கூடிய காட்சி எப்படி இருந்திருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. இதுவோ திருநகரி, இதோ பொருளை இதுவோ திருநகரி, இதோ பொருளை இதுவோ பரமபதத்து எல்லை, இதுவோ பரமபதத்து எல்லை, இதுவேதான் வேதம் பகர்ந்திட்ட, வேதம் பகர்ந்திட்ட மீப்பொருளின் உட்பொருளை ஓதும் சடகோ பன்வூர், இதுவேதான் வேதம் பகர்ந்திட்ட மெய்ப்பொருளின் உட்பொருளை ஓதும் சடகோ மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா. உண்மையில் அந்த விழாவிற்கு தலைவர் நாயகர்னு யாரை சொல்லலான்னா நம்மாழ்வார் தான். அவருடைய திருவாய்மொழி பாடல்களை கேட்கறதுக்கு தான் பெருமாள் அந்த வைகுண்ட வாசலை திறந்து கொண்டு மேலிருந்து இறங்கி வந்து ஆழ்வார்களோடு இருந்து 10 நாளும் அந்த திருவாய்மொழி பாடல்களை கேட்கிறார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்தில் நடக்கிற அந்த விழாவிற்கு ஆழ்வார் திருநகரியிலிருந்து நம்மாழ்வார் புறப்பட்டு போவார். இவர் போய் நம்பெருமாளோடு இருந்து அரையர்கள் இசைக்க 1000 திருவாய்மொழி பாடல்களையும் கேட்டு முடித்து கொண்டு அங்கிருந்து விடைபெற்று இங்கே வருவார். ராப்பத்துன்னு சொல்லப்படும் 10 நாட்கள், வைகுண்ட ஏகாதசியிலிருந்து தொடங்கி 10 நாட்களும் இப்போ நாம் நிற்கிற இந்த மண்டபத்தில் தான் அந்த விழா நடக்கும். இந்த 4 கால் மண்டபம் இருக்கு இல்லையா, கொரடு, இதில் பொலிந்து நின்ற பிரான் ஆழ்வார் திருநகரியில் இருக்கக்கூடிய பெருமாள் உபயநாச்சிமாரோடு எழுந்தருளியிருப்பார். இதற்கு நேர் எதிராக அந்த பக்கத்தில் ஒரு 4 கால் மண்டபம் இருக்குது.
அந்த மண்டபத்தில் ஆழ்வார் எழுந்தருளி இருப்பார். தூணுக்கு நடுவு இருக்கக்கூடிய பகுதிகளில் மற்றைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவர்கள் எல்லோரும் எழுந்தருளி இருக்க அந்தந்த நாளுக்கான திருவாய்மொழி பாடலை அரையரும் மற்றைய ஸ்ரீ வைஷ்ணவர்களும் பெருமாள் முன்பாக விண்ணப்பம் செய்ய 10 நாட்களும் இந்த மண்டபம் வைகுண்டம் போலேயே காட்சி தரும். நம்ம ஆழ்வார் எல்லா விதத்திலும் தனி சிறப்பு வாய்ந்தவர். அவர் ஆழ்வார் திருநகரிங்கிற இந்த தலத்தில் இந்த புளியமரத்தின் பொந்தில் தான் எழுந்தருளி இருந்தார். அவர் இருந்த காலந்தனையும் இங்கேயே எழுந்தருளி இருக்க அவர்கிட்ட இருந்து ஒரு தமிழ் பாடலை நாமும் வாங்கணும்னு சொல்லி பல ஊர்களிலிருந்தும் பெருமாள் புறப்பட்டு வந்தார்களாம். ஒவ்வொரு எம்பெருமானும் இங்கே வந்திருந்து வரிசையில் நின்று எம்மை பாடும் எம்மை பாடும்னு ஆழ்வார்கிட்ட கேட்டு அவருடைய அமுத தமிழால ஒரு பாடல் வாங்கி கொண்டு சென்றார்கள் அப்படிங்கிறது நம்மாழ்வாருடைய தனிச்சிறப்பு. இப்படி ஆழ்வார் முன்பாக வந்து நின்று அவர்கிட்ட இருந்து தமிழ் பாசுரங்களை பெற்ற பெருமாள்களை வரிசையாக இந்த பீடத்தில் சிற்ப வடிவத்தில் எழுந்தருள செஞ்சுருக்காங்க. திருவரங்கம், திருவேங்கடம், திருக்குடந்தைன்னு சொல்லப்படும் கும்பகோணம், ஆழ்வார் திருநகரி, நவதிருப்பதி கோயில்கள், வானமாமலை, திருக்குறுங்குடி, கேரள நாட்டில் இருக்கக்கூடிய பல திருத்தலங்கள், திருவனந்தபுரம், திருவாட்டாறு, திருவன் பரிசாரம்னு இப்படி பல தலங்களையும் ஆழ்வார் பாடியிருக்கார். குறிப்பாக நவதிருப்பதியும் மலைநாட்டு தலங்களும் ஆழ்வாருடைய மனசுக்கு ரொம்பவும் நெருக்கமான திருத்தலங்கள். பொதியமலையில் பிறந்து தவழ்ந்து ஓடி வந்து தமிழகத்தை செழிப்படைய செய்யும் தாமிரபரணி ஆத்தங்கரையில் இருக்கும். அந்த தாமிரபரணி ஓடி செல்லக்கூடிய அந்த பாதையில் சங்கனித்துறை அப்படின்னு ஒரு துறை, அந்த துறையில் தான் ஆழ்வார் திருநகரி அமைஞ்சிருக்கு. ஆழ்வாருடைய காலத்திற்கு பிறகு அவர் வைகுண்டத்திற்கு போன பிறகு அவருடைய சிஷ்யர் மதுரகவி ஆழ்வார் வருந்தி அழுதாராம், உங்களுடைய பிரிவை நான் எப்படி தாங்கிப்பேன். அப்போ ஆழ்வார் ஒரு அருள்வாக்கா அசரீரியாக ஒரு வாக்கு வருது, தாமிரபரணி நதியினுடைய அந்த புண்ணிய தீர்த்தத்தை ஒரு பெரிய கொப்பரையில் எடுத்து அதை தீயிலிட்டு காய்ச்சும்படியாக ஒரு உத்தரவு. தமிழகத்தில் ஓடக்கூடிய இந்த ஜீவ நதிகள் எல்லாம் ஏதோ ஒரு தாத்து பொருள் அதிகமாக கலந்திருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. காவேரிக்கு பொன்னின்னு ஒரு பேருண்டு, அதில் தங்கத்துகளே கலந்திருக்குமா. பாலாற்றில் வெள்ளியும் வைகையில் இரும்பினுடைய தாத்துவும் இருக்கும். அந்த விதத்தில் தாமிரபரணியில் செப்பினுடைய கலப்பு அதிகமாக இருக்கும். அந்த நீரை காய்ச்ச காய்ச்ச அதில் இருக்கக்கூடிய அந்த தாத்து செம்பானது ஒன்றா திரண்டெழுந்து ஒரு உருவமாக, ஒரு வடிவமாக, ஒரு திருமேனியாக வளர்ந்து வெளியில் வந்துதான். அதிலிருந்து புறப்பட்டு வெளியே வந்த திருமேனி கையில் திருதண்டம் வைத்து கொண்டு ஒரு சன்னியாசியினுடைய வடிவத்தில் வந்துதான். ஆழ்வார் சன்னியாசி இல்லையே, ஆனால் அவருடைய திருமேனி வரும்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு சன்னியாசியினுடைய வடிவம் வந்திருக்கேன்னு மதுரகவி ஆழ்வார் யோசித்தாராம். அப்போது மறுபடியும் ஆழ்வாருடைய அசரீரி வாக்கு, நம்முடைய காலத்திற்கு பிறகு வைணவ சமயத்தை உலகெங்கும் பரப்ப ஆழ்வார்களுடைய இந்த பாசுரங்களுடைய பொருளை கொண்டு திருமாலினிடத்தே பக்தி செய்யக்கூடிய அந்த மரபை எல்லோருக்கும் கொண்டு செல்ல ஒரு ஆச்சாரியர் வரவிருக்கிறார், அவருடைய வடிவம்தான் இதுன்னு சொல்லி பல நூற்றாண்டுகள் கழித்து வரவிருந்த ராமானுஜருடைய வடிவத்தை நம்மாழ்வார் அந்த நேரத்திலேயே காட்டி கொடுத்துடுறார். மறுபடியும் தாமிரபரணியில் நிறைய தீர்த்தம் கொண்டு வந்து அதை அதே மாதிரி கொப்பரையில் வைத்து காய்ச்சின பொழுது அதிலிருந்து ஆழ்வாருடைய வடிவம் வெளியில் வந்துதான். குழந்தை மாதிரி ரொம்ப சிறிய திருமேனி ஆழ்வாருடையது. ஆழ்வாருக்கு வயிறு கொஞ்சம் பெருத்திருக்கும், அதற்கு ஞான தொப்பைன்னு பேர். அள்ளி முடித்த பெரிய கொண்டை, அந்த கொண்டைக்கும் காரிமாறன் கொண்டைனே பேர். நம்மாழ்வார் போட்டுக்கொள்ளும் அந்த கொண்டைக்கே ஒரு தனி பேர் இருக்குது. இங்கே தினமும் ஆழ்வாருடைய அலங்காரத்தில் அவருக்கு இந்த கொண்டைகள் எல்லாம் வெவ்வேறு விதமான அலங்காரங்கள் செய்வாங்க. அந்த கொண்டையோடு திருமேனி எங்கும் திருமன் காப்பு தரித்து சின்முத்திரை கையிலே தாங்கி திருவாய்மொழி ஏட்டினை இடது கையிலே சுமந்து பத்மாசனத்திலே திருவடிகளை மடித்து வைத்து கொண்டு தாமரை பீடத்தில் அமர்ந்த நிலையில் மோனத்தவம் புரிந்து திருமாலை தன்னுடைய பாசுரங்களால் கட்டுண்ணச் செய்த நம்மாழ்வாருடைய காட்சி வெளிப்பட்டது. நாளைக்கு இரண்டாவது நாள் பெருங்குளம் அப்படின்னு சொல்லப்படும் திருக்குழந்தை திருத்தலம் மாயக்கூத்த பெருமாள் கோயிலை பற்றி பார்க்க இருக்கிறோம். நிச்சயமாக மீண்டும் நம்முடைய நிகழ்ச்சியில் ஆழ்வாரினுடைய நவ திருப்பதி விழாவையும் பார்ப்போம். நாளைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.